सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तु ते। हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे। வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். அதாவது நம்ம நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் பார்க்குறாங்க, ரொம்ப 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 மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. வைதிக வாஸ்து நீங்கள் சொல்லக்கூடியது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவங்க இடங்களில் போய் நம்ம வந்து வைதிக வாஸ்து நம்மளுடைய மாணவர்களும் நானும் பார்த்து நிறையா விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகிறது. அதற்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு நன்றி. ஆன்மீக தகவல் புஸ்தகத்துக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு, அதே மாதிரி யானை கண் அந்த படம் இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், வடபழனி முருகன் கோயிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடங்கள்லையும் பழனி, அதே மாதிரி ஆறுபடை முருகன் கோயில்லையும் இன்றைக்கி நிறைய இடங்களில் திருப்பதியில், அதே சமயத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலில், அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஒரு கோயில் ரெண்டு கோயில் சொல்ல முடியாது, அத்தனை இடங்கள்லையும் அந்த யானை கண் படம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதே மாதிரி இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரை நம்ம சொன்ன விஷயம், அதுவும் ரொம்ப இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் வைத்து பயன்படுத்தக்கூடியதாக இருந்துட்டுருக்கா. மகாலட்சுமி, சின்ன சின்ன மகாலட்சுமியை எல்லா வீடுகள்லேயும் வச்சு வழிபடக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. இப்படி ஏராளமான விஷயம் நான் சொல்ல அடுத்த நிமிஷம் இந்த பூஜையை நம்ம பண்ணிக்கணும், இதை வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசதி பாராயணத்துக்கு நிறையா பேர் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இதை நீங்கள் எங்கள் பேரை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்த இதில் சங்கல்பத்தில் எங்களோட சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 7397394829க்கு இன்னும் நிறையா பேர் துர்கா சப்தசதி பாராயணத்தில் கலந்து கொள்ளணும். ஏன்னா அம்பாளுடைய அனுகிரகம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது, அவ்வளோ. ஏன்னா நம்ம ஒரு சண்டி பாராயணம் பண்ணணும், தனிப்பட்டு பண்ணணும்னா அது வேறு, அதுமாதிரி கூட்டு பிரார்த்தனைக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதனால் உங்கள் பேரையும் பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டெய்லி கார்த்தால் எப்போவுமே சார் சந்தனம் எப்போ வைப்பா, விபூதி எப்போ வைப்பா, அதாவது சுவாமியினுடைய திருநாமங்கள் எப்போவுமே வச்சுக்கலாம், ரொம்ப விசேஷம். ஆனால் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், சந்தனம் எப்போவுமே மேல் நோக்கி வைக்கணும், சந்தனம் எப்போவுமே மேல் நோக்கி வைத்துக்கொள்ள வேண்டும். மோதிர விரலால் வச்சுக்கணும், மேலே நோக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தை நடுவில் வச்சுக்கணும். அதேமாதிரி விபூதி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், திரிபுன்றம்னு சொல்லுவா, பட்டையாக எடுத்துக்கொள்வது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சாயந்தரம், அதாவது சந்தி வேலை, பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலைகளில் நம்ம வந்து பட்டை இட்டுண்டு உட்காந்து சிவநாமத்தை சொல்லிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அப்படி இல்லை சார், நான் வந்து காலையிலேயே திருநீர் இருப்பேன் விசேஷகரமான, நிச்சயமாக திரிபுன்றம்னு சொல்ல மாதிரி இந்த பட்டை இட்டுண்டு அப்புறம் சந்தனத்தை மேலே இட்டுண்டு குங்குமத்தை எடுக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப விசேஷகரமான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி, திருப்பதி திவ்ய ஸ்தலங்களில் 75வது ஸ்தலமாக திருப்பதி சுவாமி நம்ம சொல்லப்படுறது, திருவேங்கடமுடையான்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் இல்லையா, ஸ்ரீரங்கநாதர் கோயில் 8வது திவ்ய ஸ்தலங்களில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைய நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு பெரிய திரிகால ஞானின்னு சொல்லக்கூடியவர் இப்படி நடந்து போயிட்டு இருந்தார். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் பெரிய கிணறுலேருந்து ஒரு பெரிய சப்தம் வந்து தான், ஐயா காப்பாற்றுங்க, ஐயா காப்பாற்றுங்க, ஐயா காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே இவர் ஒன்றே ஆஹா பரவாயில்லையே நம்ம காப்பாற்றுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எட்டி பார்க்குற, அவருடைய ஞானக்கண்ணால் பார்க்குற, அது பார்த்துட்டுன்னா ஒரு நரக குண்டாக அந்த குண்டு இருந்துருக்கு. நரக குண்டாக இருக்கும்போது சரி நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு கயிறை வந்து போடுறார். கீழே இருக்கக்கூடிய நபர் அவர் என்ன பண்ணுறார், மேலே கயிறு போட்ட உடனே சரி நான் ஏறலான்னு சொன்னோடனே பக்கத்தில் இருந்து சொன்னார், நான் தான் சத்தமாக கத்தினேன் அதனால தான் அவர் கயிறு போட்டார்னாராம். உடனே இன்னொருத்தன் சொன்னானா, ஓ நான் தான் கத்தினேன் அதனால தான் அவருக்கு கேட்டுது அப்படின்னு சொன்னாராம். திருப்பி இன்னொருத்தன் சொன்னானா, நீங்கள் கத்தினது இருக்கட்டும், நான் தான் பயங்கரமாக கத்தினேன், ஐயா காப்பாற்றுங்கன்னு அவரை பார்த்து கத்தினேன் அதனால தான் சுவாமிஜி வந்து கயிறை போட்டார் அப்படின்னாராம். இப்படி ஒவ்வொருத்தரும் அங்கே சண்டை பிடிச்சிட்டே இருந்தாலும் போட்ட கையில் பிடிச்சி ஏறவே இல்லையா. அப்படியே சுவாமிஜி பார்த்தாராம், ஆஹா பார்த்தியா, விதி அவனுக்கு வழி விட்டாலும் அவன் ஏறுறதுக்கு வழியே கிடையாது, ஏன்னா அங்கேயே ஈகோ பார்த்துட்டுருக்கான். அதனால தான் இறைவன் அழகாக உள்ளே உட்காந்து நரக குண்டுன்னு போட்டு உள்ளே உட்கார வச்சுட்டார். தப்பு, நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அழகாக அவங்ககிட்ட பார்த்து போடும்போதே சொல்லிக்கணும், தம்பி ஒவ்வொருத்தராக ஏறி வாங்கன்னு சொல்லிவிட்டு. இவங்களுக்கு சொன்னாலும் புரியறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டுருக்காங்க சுவாமிஜி. ஒரு மணி நேரம் ஆச்சா, ரெண்டு மணி நேரம் ஆச்சா, அங்கேயே கத்தின்டே இருந்தாராம். சரின்னு சொல்லிட்டு கயிறை அப்படியே விட்டுட்டு அப்படி பாட்டுக்கு போனாராம். ஸோ என்ன தெரியுது இது அப்படின்னு பார்த்துட்டுலாம், இறைவன் நமக்கு பெரிய கயிறாக போட்டுட்டார், இறைவன் மிகப்பெரிய கயிறாக போட்டுட்டார்.
வாப்பா என் பக்கத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், கீழே உட்காந்துட்டு நான் தான் கூப்பிட்டேன் நீ தான் கூப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு இங்கேயும் அங்கேயும் அடிச்சுட்டுருக்கோம், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் இருக்குங்க, அவன் 12 கைகளை உடையவன், அவன் இந்தா இந்தான்னு கொடுக்குறான், நமக்கு எதை வாங்குறதுன்னு தெரியல. இது ஆசை இருக்கும்போது வேற ஒன்று ஆசை, அது ஆசை இருக்கும்போது இது ஆசை, இப்படி எல்லாம் இருந்துட்டுருக்கு. ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்து பாருங்கள், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். கவலைப்பட வேண்டாம், வெற்றி நம்ம பக்கம். இதை இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக விஷயமாக நம்ம பார்த்தோம். சரி, இன்றைய நாள் எப்படி இருக்குன்றத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறேங்க. 8/5/2021 ஸ்ரீபிரவ வருஷம் சித்திரை மாதம் 25ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, மாலை 5:10 வரை, பின்பு ரேவதி. இன்றைய திதி துவாதசி, மாலை 7:52 வரை, பின்பு த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம், சிம்மராசி, நல்ல நேரம். காலை 10:30 முதல் 11:30 வரை ராகு காலம், காலை 9:00 முதல் 10:30 வரை யமகண்டம், மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி சனிக்கிழமை, பொதுவாக சனிக்கிழமை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். பக்கத்தில் சார் கோயில் கிடையாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது நவகிரகங்களை வீட்டிலே வச்சு தியானங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு பேச்சுக்கோங்களேன், நல்லது கெட்டது நான் நேர்மையாக இருப்பேன். நான் எந்த பதத்திலையும் நான் வந்து இப்படி போக மாட்டேன், பணம் வந்தாலும் சரி வராட்டேன் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கடைபிடிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுமாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக, ஒரு இடத்துல வாக்குவாதம் வந்து அந்த இடத்துலேருந்து சரி வந்துடுவோம் எதுக்கு போய் பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவங்கள் இருந்துருக்கும். இறைவன் எல்லாம் கொடுத்துருக்கார், மன நிம்மதியும் கொடுத்துருக்கார். இந்த லைஃபுங்கிறது இன்னும் 10 மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது பெரிய நம்பிக்கை வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. திருமண காரியங்கள்லாம் எதிர்பார்த்த வாளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக குழந்தை வரம் வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். ஒரு பணம் போகிறது கவலையே பட வேண்டாம், இன்னொரு பணம் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3. நிறமஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாவிஷ்ணு வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை வெற்றி கிடைக்கும், நல்ல காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் வேண்டுதல் வச்சு அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீல், அது நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு மனசில் பெரிய உறுதுணையாக இருக்கிறது இறைவனுடைய வழிபாடாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3. நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானதே தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடுங்க. நினைத்த காரியத்தில் நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம், முந்தையெல்லாம் நான் ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு இருப்பேன், முந்தையெல்லாம் ரெகுலராக நான் வழிபட்டு இருப்பேன், முந்தையெல்லாம் ரெகுலராக நான் இந்த காரியம் பண்ணிட்டு இருப்பேன், இப்போல்லாம் அதை விட்டுவிட்டேனே என்னன்னு தெரியலையே, சரி திருப்பி தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான முக்கியமான வேண்டுதல் பூஜை புனஸ்காரங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். இயற்கையாகவே சில மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடியதாகவும் இல்லைனா ஃபோனில் பேசக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களுடைய நலன் விசாரிக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, யாருக்காவது பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் துடி துடிச்சு போயிடுவேன், அவளுக்கு உண்டான ஹெல்ப்பெல்லாம் எடுத்து பண்ணுவேன். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா பண சம்மந்தமாக அல்லது அவள் வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறைய காரியங்கள் பண்ணி கொடுப்பேன், அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஆதாயத்தோட ஒவ்வொரு காரியத்தை நடத்தக்கூடிய அற்புதமான தினம். நிறையா காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள், அப்பப்பப்பா 4-5 நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து மன நிம்மதி ஏற்பட்டதுப்பா, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருப்பேன், நிச்சயம் அந்த தைரியம் கை கொடுக்கும். இருப்பினும் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இதில் பிரயாணம் பண்ணலாமா வேண்டாமா, இது பிரயோஜனமாக பிரயோஜனம் இல்லையான்னு 100க்கு 100 முறை யோசித்து சில காரியத்தை பண்ணிக்கோங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. உங்களை போற்றி பேசினவங்க பின்னாடி தூற்றி பேசினா கவலையே படாதீங்க, இறைவன் இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவீங்க. அதே சமயத்தில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயம் நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, நகை சம்மந்தமான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கவலையப்பட வேண்டாம், உங்களுக்குண்டான ஆர்டர்கள் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4. நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கடகராசி என்பர்களே, சிம்மராசி நேர்களே, எந்த காரியத்தையும் தைரியமாக எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில விஷயங்களில் ரொம்ப தெள்ளத்திலேயோ ஒரு சில விஷயங்களில் கலக்கங்களும் இருந்துருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடியவாளே குழப்பத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு பெரிய விஷயம் பெருசாக எதுவும் இருக்காது. ஒரு பையன் போய் அவள் அம்மாட்ட கேட்டலாமா, இந்த வேலையை எடுத்துக்கிட்டா அந்த வேலையை எடுத்துக்கிட்டான்னு, கவலையே படாண்டா கொண்ட உனக்கு இந்த வேலையை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது, இதுவும் எடுத்துக்கலாம்.
இதையும் எடுத்துக்கலாம்னு சொன்னால் என்ன ஆகும், அச்சோ என்னடா அது நம்மளே குழப்பத்தில் கேட்டால் அவளும் குழப்பத்தில் பதில் சொல்கிறாளே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதனால் மனசில் தீர்க்கமாக எது பண்ணுறதோ அதை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மகம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவாள், எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் பெற்றவாட்டை கேட்டு ஒரு சில காரியத்தை பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணம் பக்குவாடால் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, நட்புகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில விஷயம் நண்பர்களுக்குன்னா உங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவீர்கள், ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக, அதே சமயத்தில் வீடு சம்மந்தமாக, பணம் சம்மந்தமாக, படிப்பு சம்மந்தமாக, வேலை சம்மந்தமாக எல்லா காரியத்திலும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அவளுக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். சில விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் விட்டு போனதெல்லாம் திருப்பி எடுத்து தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கிய நபர்களை சந்தித்து பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பிரயாணங்கள்லாம் திடீர்னு முடிவாகும், அந்த பிரயாணத்தை பற்றிய விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உரையாடுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம், வழிபாட்டு உண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே. துளாராசி நேர்களே, பொறுமையோட ஒவ்வொரு காரியத்தை பார்த்து 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 பண்ணுவீங்க. எல்லா காரியங்களும் வெற்றி அடையத்துக்கு இறைவனுடைய உதவிகள் நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும். சில முயற்சிகள்லாம் பலன் அடையாமல் போயிடுத்துன்னு வருத்தப்படுவீர்கள், கவலைப்படாதீங்க. நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிருப்போம், கிடையவே கிடையாது. இறைவனால் நகர்த்தப்படக்கூடியது. ஆக நீங்கள் தைரியமாக ப்ரொசீட் பண்ணுங்கள், உங்கள் காரியங்களை இறைவன் பார்த்துக்கொள்வோம். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்சிருக்கோம், தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பா, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகங்களில் சுக்கர பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு காரியத்தை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பணம் விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பண்ணணும். ஏன்னா சில சமயத்தில் மறதி வந்து இருக்கலாம், ஒருத்தர் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டோம், ரொம்ப ஆத்திரப்பட்டுட்டோம், கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இந்த கோவத்தை மறந்துடுவோம், தப்பு கிடையாது. பெரிய சண்டையாக இருந்துட்டுருக்கோம், அடுத்த நாள் அதை மறந்துடுவோம், தப்பு கிடையாது. பணம் நிறையா வச்சுட்டுருப்போம், எங்கேயா விட்டுட்டு வந்துட்டோம், அதை மறந்துட்டால் என்ன ஆகும், அப்போ மறக்கிறதுல சில காரண காரியம் இருக்குது. அதனால் மறதிக்கும் சில விஷயங்கள் இருக்குது. அதனால் பேப்பர்ஸ் இருந்தாலும் சரி, ஆஃபீஷியலான விஷயம் இருந்தாலும் சரி, அது பிறரை குத்தம் சொல்லி தப்பு கிடையாது, நம்ம சரியாக வச்சுக்கணும். அதை மட்டும் மனசில் வச்சுட்டா நல்ல பலன்கள் இருக்கும். இவன் ஏன் இப்படி பேசுகிறா, அவன் ஏன் இப்படி பசுறான்னு நினச்சதை விட நம்ம ஏன் இப்படி நடந்துன்னு அதனால தான் அவள் பேசுகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கலில் இருந்துகிட்டு இருக்கோம், அவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி டீச்சராக இருந்துகிட்டு இருக்கிறவா, சில இத்தனை வருஷமாக இதில் இருந்துட்டேன், இதிலிருந்து வேறு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணோம், வேறு அதில் மாறணும் அப்படின்னு நினைக்கிறா பார்த்தல, அவளுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பது நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும்போது பார்த்துட்டேன்னா இறைவனுடைய அனுகிரகம், பாரு இதை நினச்சேன் இதுக்கு தகுந்த நபர் வர, இதை நினச்சேன் இதுக்கு தகுந்த நபர் வர. இப்போ எப்படி இறைவன் வந்து ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த தினத்தில் உண்டு. இந்த தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் பிளான் பண்ணிப்பீங்க. சில இக்கட்டான சூழ்நிலைகள், சில காரியங்கள் நடக்காமல் இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் நினச்ச காரியங்கள் நன்மையாக முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, வியாபார விருத்தி உண்டு, பணம் பொருளாதாரங்கள் மேன்மையடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப வயசானவாள் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தானியம், அதே மாதிரி அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, நகை சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக அந்த பெண்டிங் விஷயத்தெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணுவேல், அது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாகும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். சில நேரங்களில் பார்த்துட்டுனா ஆல்டர்னேட்டிவ் மைண்ட் திங்கிங்னு சொல்லுவாள், ரொம்ப கஷ்டமாக இந்த விஷயத்தை யோசிச்சா இருக்குன்னா அதை அப்படியே மறந்துட்டு இதை தவிர வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சில காரியத்தை பண்ணுவேன், அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போதோ, ரொம்ப வருத்தமாக இருக்கும்போதோ பார்த்துட்டேன்னா யாராவது ரொம்ப பேசினாலும் அது பெரிய இரிட்டேட்டிங்காக இருக்கும், 10 பேர் பேசுகிற மாதிரி இருந்துருக்கும். அந்த மாதிரி காலை வேலைகளில் ஒரு 2 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா சாதாரணமாக நார்மலாக இருப்பேன். யோகா, தியானம் போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணும்போது இன்னும் மன திருப்தி, மன நிம்மதி வரும்.
யாரையும் நம்பி எதாவது செயல்படுத்தும் போது ஒன்றுக்கு 100 முறை கவனம் என்பது தேவை. அதே மாதிரி ஆடிட்டிங்காக படிச்சுட்டுருக்கோம், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வழக்கறிஞர்காக படிச்சுட்டுருக்கிற வழக்கு அனுகூல்யம் கூடி வரதாக இருக்கும். தன்னை பற்றிய கவலையுடைய தன்னுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் நிறையா இருந்துருக்கும். அவளுடைய படிப்பு, வேலை, திருமணம் போன்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக, குழந்தை வரம் எதிர்பார்த்த வழக்கு அனுகூல்யம், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான அற்புதமான நாள். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்கள். மீனராசி நேர்களை, மேன்மை வைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல காரியம் நடக்கணும்னா நம்மளுடைய முயற்சி முழுமையாக அதில் இருக்கணும். அந்த மாதிரி முழுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம மனசே நெகட்டிவாக நினைக்கும், அதை அப்படியே மாற்றிடுங்க, அழிச்சிருங்க. வெற்றி உண்டு, வெற்றி உண்டுங்கிற எண்ணம், அந்த எண்ணமே உங்களை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவனுடைய தீராத பிரார்த்தனைகள், இறைவன் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றும், எல்லாம் கண்ணனுக்கேன்னு சொல்லிட்டு உங்களுடைய நடைமுறையை செயல்படுத்துறத பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வயசானவாளுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கடைபிடிச்சுக்கணும். அப்படி படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் நலம், நம்மளுடைய மனம், நம்மளுடைய செயல்பாடுகள் பூரா பார்த்துட்டுலாம் சீராக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் யதார்த்தமாக பேசிடுவோம், அப்படி பேசுகிறத தவிர்த்துக்கிறோம். நம்ம நகைச்சுவையாக பேசுகிறது பிற மனசை புண்படுத்தக்கூடியதாக இருந்துட்டுருக்கா பார்த்துக்கணும். சில நேரம் நம்ம யதார்த்தமான நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாள், நம்ம பேசக்கூடிய செயல்படுத்தக்கூடியது சரியாக இருக்கான்னு நம்மளே அதை திரும்பி பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்துட்டோம். என்னங்க எல்லாரும் லக்கி கணேஷாக வச்சுருக்கலா, வாங்கி வச்சு பூஜை பண்ணி பாருங்கள், வாங்கி வச்சு வழிபட்டு பாருங்கள், பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சில ஆன்மீக விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிரகலக்ஷ்மி வழிபாடு, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிரகலக்ஷ்மி வழிபாடுங்கிறது என்ன? அதாவது கிரகலக்ஷ்மி வழிபாடுன்னு சொல்லுவாள், கிரகம் அப்படின்னு சொன்னால் வீடு. அப்போது கிரகலக்ஷ்மி வழிபாடு நம்ம எப்படி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து சொந்த வீடு இல்லை சார், நான் வந்து வாடகை வீட்டில் குடியிருந்துட்டுருக்கேன், எனக்கு சொந்த வீடு வேணும் சார். வீடுங்கிறது பெரிய கோயில், இந்த வீட்டில் என்னமோ வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படி சொல்கிறவாலும் சரி சார், நிம்மதியே இல்லாமல் எனக்கு இருந்துட்டுருக்கு சார், எனக்கு நிம்மதி வேணும் சார் வாழ்க்கையில், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு. இதை நான் வழிபட்டிருக்கேன், பெரிய பலன் கிடச்சிருக்கு, உங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏராளமான பேர் இதை வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு 108 சில்லற காசு எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி 108 சில்லற காசு எடுத்து வச்சுட்டு வீட்டினுடைய வாசலுக்கு வந்துக்கோங்க. வாசலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ஒரு பஞ்சபாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க, சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 108 காசையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாசப்படியாக அழகாக கழுவுங்க, சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க, சந்தன குங்குமம் எடுத்து வச்சுட்டு அழகாக பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பிள்ளையார மனசார வேண்டியதுக்கப்புறம் அந்த புஷ்பத்தில் அந்த காசையும் போட்டு ஒவ்வொரு காசும் ஒரு புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். மகாலட்சுமியே நமக, கிரகலக்ஷ்மியே நமக, கிரகலக்ஷ்மியே நமக, மகாலட்சுமியே நமக, கிரகலக்ஷ்மியே நமகன்னு அந்த வாசப்படியில் அந்த காசுனால் அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூபம், முடிஞ்சால் தீபம், வெத்தலை பாக்கு பழம் இருந்தால் நைவேத்தியம், நைவேத்தியம் பண்ணி மகாலட்சுமியை மனசார வேண்டி அந்த தீபாராதனையை காமிச்சு நமஸ்காரம்ட்டு சார் எல்லோரும் பார்க்க பார்த்தா பார்த்துட்டு உங்கள் வாசப்படி நீங்கள் பண்ண போகிறேன். அழகாக எடுத்து அந்த காசை எடுத்து வச்சுட்டு அந்த தீபத்தை எடுத்து வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போங்க, மகாலட்சுமியை நினச்சின்னு உள்ளே போங்க. சொந்த வீடு இல்லாதவாளுக்கு சொந்த வீடு அமையும், வீடு இருக்குது சார் எனக்கு இன்னொரு வீடு வேணும், நிச்சயமாக இறைவனுடைய அனுகிரகத்தில் கொடுப்பா செல்வ செழிப்பு கூடி வரும். அந்த செல்வ செழிப்பு உங்கள் வீட்டில் நிரந்தரமாகவும் நிறைந்திருக்கவும் இந்த அற்புதமான கிரகலக்ஷ்மி வழிபாடு விசேஷகரமான வழிபாடு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இந்த வழிபாடை பண்ணியிருப்பேன், திருப்பியும் தொடர்ந்து பண்ணி பாருங்கள், பெரிய வெற்றி அளவு. எந்த நேரம் சார் பண்ணுறது? காலையில் நேரத்தை வாசத்துலிச்சு கோழம் போடுற நேரத்தில் பண்ணணும், அதாவது சூரிய உதய நேரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான வழிபாடாக இருந்துருக்கும். மீண்டும் அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திப்போம் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.